தமிழக மக்களின் நலன் காக்க வாராது வந்த மாமணி. வரலாறு போற்றி துதிக்கும் தமிழ் அன்னையின் தலைமகள். தமிழினத்தின் எதிரிகளை தடுத்து நிறுத்தும் காவல் அரண். இழந்த தமிழகத்தின் பெருமையை மீட்க வந்திருக்கும் வீரத்தின் விளைநிலம். மக்கள் சக்தியை கொண்டு தமிழகத்தை ஆண்ட மகாசக்தி. வாக்களித்த மக்களுக்கு நன்றி செய்ய ஓய்வின்றி கடமையாற்றிய உயர்ந்த தலைவி. நினைத்ததை நினைத்தபடி முடிக்கும் வேகமும் விவேகமும் கொண்ட வாய்மையின் வடிவம். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்று அரசரின் இயல்புகள் குறித்து இலக்கணம் சொல்கிறது திருக்குறள். புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆட்சியில் கருவுற்ற தாய்மார்களுக்கு பணிகாலத்தில் 6 மாதம் விடுப்பு கொடுத்தோம். கருவில் உள்ள குழந்தையை சுமக்கும் தாய் ஊட்டச்சத்துடன் இருக்க 12,000 கொடுத்தோம். பிறந்த குழந்தையை பராமரிக்க குழந்தைகள் நல பாதுகாப்பு பெட்டகம் கொடுத்தோம். வளர்ந்த குழந்தையை பராமரிக்க அங்கன்வாடி மையத்தை கொடுத்தோம். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை 14 வகையான எழுது பொருட்கள் கொடுத்தோம். ஆண்டுக்கு 4 சீருடை கொடுத்தோம். காலணிகள் கொடுத்தோம். கிராமப்புற இளம்பெண்களுக்கு இலவச சானிடரி நாப்கின் கொடுத்தோம். இலவச சைக்கிள்கள் கொடுத்தோம். இலவச மடிக்கணினியும் கொடுத்தோம். பேருந்தில் பயணம் செய்ய இலவச பஸ் பாஸ் கொடுத்தோம். 10, 11, 12 மாணவ மாணவியர்களுக்கு உதவித்தொகை கொடுத்தோம். எல்லா மாவட்டங்களிலும் எல்லா விதமான கல்லூரிகளை கொடுத்தோம். கல்லூரி முடித்து திருமணம் ஆகும் பெண்களுக்கு 4 கிராம் தங்கமும் 50 ரூபாய் பணமும் கொடுத்தோம். உயர்கல்வியில் நாட்டிலேயே உயர்ந்த கல்வியை கொடுத்தோம். 1,83,00,000 குடும்பங்களுக்கு இலவச அரிசி கொடுத்தோம். கருவுற்ற பெண்களுக்கு சமூக வளைகாப்பு செய்து வைத்தோம். ஆண்டுக்கு 60,000 பசுமை வீடுகள் கொடுத்தோம். இலவச கறவை மாடுகள் கொடுத்தோம். 10 ஆண்டுகளில் 14,00,000 வரை இலவச ஆடுகள் கொடுத்தோம். இலங்கை தமிழர்களுக்கு உதவித்தொகை கொடுத்தோம். மீனவர்களுக்கு தடை காலங்களில் 5,000 ரூபாய் பணம் கொடுத்தோம். ஓய்வூதியதாரர்களுக்கு 500 ரூபாயிலிருந்து 1,000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்தோம். வீடுகளுக்கு 100 யூனிட் வரை இலவச மின்சாரம் கொடுத்தோம். கைத்தறி நெசவாளர்களுக்கு 750 யூனிட் வரை இலவச மின்சாரம் கொடுத்தோம். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு மானிய விலையில் 2 சக்கர வாகனம் கொடுத்தோம். வீடுகளுக்கு 100 யூனிட் வரை இலவச மின்சாரம் கொடுத்தோம். கைத்தறி நெசவாளர்களுக்கு 750 யூனிட் வரை இலவச மின்சாரம் கொடுத்தோம். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு மானிய விலையில் 2 சக்கர வாகனம் கொடுத்தோம். இன்னும் எத்தனையோ ஏராளம். இவ்வளவு கொடுத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நிதி நிலையை சட்டசபையில் தாக்கல் செய்த போது வரியில்லா பட்ஜெட்டை கொடுத்த மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு மக்களுக்கு மின்சார கட்டணம், பேருந்து கட்டணம், டீசல், பெட்ரோல், உணவு, தானியங்கள், கட்டுமான பொருட்களை விலைகளை கட்டுக்குள் வைத்திருந்தார்கள். இப்படி 10 ஆண்டுகளாக நிதிநிலை அறிக்கையை மக்களுக்காக வரியில்லா பட்ஜெட்டாக தாக்கல் செய்த ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் திறமையை மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆட்சிக்கு மகுடம் சூட்டியது போல் அமைந்தது. மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆட்சியில் மக்களுக்கு எந்த சுமை